என்னது பீசா பாவாயா? என்னது இது? ஒண்ணுமே புரியல. வைக்கிறது அவங்களும் நம்மள மாதிரிதான் போல இருக்கு. என்னது பீசா பாவாயா? புரியலையா? பீசா பண்ணு வாயில எட்டுற மாதிரி வையின்னு எழுதியிருக்கா. டேய், என் காதுல கெடுக்க மூட மாட்டேனே அண்ணே. சிறுத்த படத்துல வர்ற தமனா மாதிரி அந்த அம்மா உங்களை லுக்கு விடுறதும், நீங்க கார்த்தி மாதிரி அப்படியே ஒசந்து போறதும் கண்கொள்ளா காட்சிதே. அந்த பொண்ணு தமனா, நான் சிறுத்த கார்த்தி. ரெண்டு பேரும் சேராத ஜோடின்னு சிம்பாலிக்கா சொல்ற. சரி, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு பில்டப் பண்ற? எனக்கு அவசரமா ஒரு 500 ரூபாய் தேவைப்படுதுனே. இப்படியே நேரா போன நினைச்சிக்கா. லெப்டன் சைடுல ஒரு இந்தியன் பேங்க் வரும், அங்க போயிட்டு இடிமுருசு அடுத்த வாரம் 1000 கோடி டெபாசிட் பண்றாரு. அட்வான்ஸ் 500 ரூபாய் கேட்டேன்னு கேளு. அப்படிதானே இவ்வளவு? அதேதான் நானும் கொடுப்போம். போறா மகரே. இந்த பிச்சைக்காசி என்ன கொடுத்துட்டு போய்க்கிறா? என்னவா இருக்கும்? எப்படி காசு கொடுக்க மச்சான்? உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது? அதான் பார்த்துட்டேல, என்ன சொல்லு மச்சான். என் லவ் உன்னால தான்டா சக்ஸஸ் ஆக போகுது. என் ஆளோட பாஸ்போர்ட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டில் மாட்டிகிட்ருக்கு. உனக்கு தான் தெரியும்ல, அந்த ஆளுக்கு என்ன நல்லா தெரியும். நீ தாண்டா அந்த பாஸ்போர்ட் எப்படியாவது எனக்கு எடுத்துரணும். டேய், ஆளை விடுறா. நான் எங்கே போனாலும் அந்த ஆள் என்ன பின்னாடியே ஃபாலோ பண்ணுறேன். நீ சொல்கிறத பார்த்தா நானே போய் வாண்டடா மாட்டிவிடும் போகுது. போடா. அப்போ நம்ம நட்பு அவ்வளோதானா? டேய், நீ வாங்கி கொடுக்குற பீர் பிராந்திகளை போலீஸ்கிட்ட அடி வாங்க முடியாது. போடா. போடா, நீ பல இடி மசு மாதிரி இல்லை. உன் மனசு யாரும் மாற்றிருக்காங்க. ஆமாண்டா மாற்றிட்டாங்கடா. நான் இப்போ மாற்றினாங்க. ஓஹோ, கதை இப்படி போகுதா? டேய், உனக்கு இன்ஸ்பெக்டர் வீட்டிலேருந்து பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தா உன் லவ் ஒர்க் அவுட் ஆகிடும். எனக்கு சுருக்கெழுத்தை பெருசாக்கி சொல்லணுமா? நான் என்ன இலக்கணவாதியா? ராமாமா, என்ன சுருக்கெழுத்து? பீசா பாவாதாண்டா. ஹலோ, எங்க சுருக்கெழுத்தை பத்திலாம் நீங்க ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டாம். அதை நாங்கள் பார்த்துக்குறோம். பட் உங்க லவ்க்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆமா, அந்த இன்ஸ்பெக்டர் வீடு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எது கேக்குறீங்க? ஓகே, நாளைக்கு உங்களோட பாஸ்போர்ட் எடுத்து தர வேண்டிய வேலை என்னோடது. ஓகேவா? என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணல. என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட உட்பி, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் உட்பி. 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 போடா போடா. டார்லிங், கே உன் ஃப்ரெண்டு போகிறதே நீங்கள் கோவமாக பார்த்துட்டு இருக்கீங்க. கோவமாக பார்க்காம அவன் கை கொடுக்குறான், ஈனு கை கொடுக்குறான். உட்பி நான் தெரியுமா? உட்டுனா கட்டை, பீனா நீ. சம கட்டன்னு சொல்லிட்டு போயினுக்கிறான் அவன், அவனுக்கு போய் கை கொடுத்துனுக்கிறான். உட்பிக்குள்ள இப்படி ஒரு உட்டு இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் இருக்கட்டும் சரளா. அந்த வீட்ல இருந்து எப்படி பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்க பண்ணி? அது சஸ்பென்ஸ். ஓ சரி விடு சரளா, உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த கேட்கணும். எவ்வளவு பேர் ஆன்சமா இருக்கும்போது என்ன மட்டும் செலக்ட் பண்ணி எப்படி? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? எளிதாகணும். சொல்லுமா? நாளைக்கு சொல்றேன். பாய். இது மாதிரி எத்தனை பேர் சுத்த வர்றாளோ? வணக்கம் பையரவரே. டேய் சரளா, உங்க நாய் பேசலாம் தெரியுமா? குரல்ல பழகுறேன், இது தெரியாமையா? எப்படிங்க நீங்க சொல்றதெல்லாம் கேக்குது? அந்த அளவுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கோம். என்ன இது? அவ கண்ணாட்டா இது பத்துக்குச்சு? சரி இல்லையே. இன்றையிலிருந்து நான் தமிழ் பெண்ணாய் மாறிவிட்டேன். தாங்கள் விடை பெற்றுக் கொள்கிறீர்களா? நன்றி, வரங்க.
இப்ப சந்தோஷமா? நைட் எல்லாம் தூக்கம் இல்ல. ஏன்னா என் சந்தோஷம் எல்லாம் ஏன் என்னை விரும்புறன்றத இன்னைக்கு நீ சொல்றன்னு சொல்லு. அதுவா, நான் ப்ளூ கிராஸ்ல இருக்கேன். அனிமல்ஸ் நான் ரொம்ப அன்பு காட்டுவேன். அதுலயும் குரங்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இடுமுருசா வர்றது சண்டாளா, இப்படி பண்ணுவேன்னு நினைச்சுதான் உங்க அப்பா அத்தா அப்பவே விட்டுட்டு போயிட்டாங்களா? ஏய் கேழ்வே, இப்ப என்ன குடிமை வச்சுன்னு கத்தினுக்குறா? போடா போக்கத்தோல, இந்த சைனாக்காரி எங்கிருந்து கூட்டிட்டு வந்து அங்கே கொண்டு விட்டுட்டு வரா? சைனாக்காரியா? இடுமுருசு சார் வெரி கிரேட் இன்சல். அதுக்காக எலி மண்ணெல்லாம் சாப்பிடாதீங்க சார். என்னடி கிசு கிசுங்கிற, த்ரீ ஃபோர் ஜென்ஸில் என் பேரனை பிடிச்சி போடலான்னு பார்க்குறியா? பாட்டி நான் ஆம்பளே, நான் ஆம்பளே. அடியே நீ என்னதான் கேட்டாலும் இந்த கொத்து சாவி தரமாட்டேன். யோ என்னையா இது சார்? ஆயா கொஞ்சம் ஆடியோ கட்டு, நீங்கள் ஒன்றா ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ காட்டுங்க சார். கேட்டுங்க சார் டீஷர்ட்டை. பாத்ரூம் சார் அது, எப்படி பார்த்தாலும் அதான் சார் உங்க ரூமு. போங்க சார். அட போங்க சார், போங்க சார். ஹலோ சார், நீங்க சொன்ன விஷயம் அத்தனை உண்மையாதான் இருக்கு. நாங்கள் இப்போ காட்டு கிளம்பிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு உடனே டெஸ்ட் அடிச்சு உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு அதை நான் பார்த்து மயில நினைப்பறேன். 100 கோடி ரெடி பண்ணுங்க இப்போ அர்ஜென்ட்டா. டென் சி மட்டும் இடி முருசாக்கோன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஐயோ தேங்க்யூ சார். இதே சார் குணா என்ன அம்மா? சுப்புலட்சுமி, நீ வந்த நேரம் மகாலட்சுமியே வந்த மாதிரி இருக்குமா. 10 வருஷம் கனவுமா. ஸ்ட்ரெயிட்டாக கம்பெனிக்காரனே ஃபோன் அடிக்கிறான். நீ என் கூட காட்டுக்கு வந்தா நினச்சிக்கா, டீல் முடிஞ்சிடும், பணம் கிடைக்கும், எல்லாரும் ஹாப்பியாயிடலாம். என்ன சொல்கிறீங்க? எஸ் ப்ளீஸ்மா, நானும் வரல, நம்பி வா. தம்பி சிக்கிடுச்சுரா, கேஸ்லிருந்து தப்பிச்சுட்டா. எப்படியும் மான் தானே தம்பி, நீ இருக்கிற வரைக்கும் நான் ஜெயிச்சிட்டே இருப்பேடா. அண்ணே நீங்க கனவுல் மாதிரி. ஏய் ஏய், உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மாதிரி மாதிரி சொல்லாதுன்னு. டேய் மட்டன மான் மாதிரி சொல்லித்தானே நம்ம இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். தம்பி மான் கறிடா. மட்டன்? ஏய் மான் கறிடா. இல்லண்ணே மட்டன் தானே. அடா அடாடா, ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? இப்போ இது என்ன கறின்னு உங்களுக்கு தெரியணும். கொஞ்சம் பொறுங்க. என்னென்ன பண்ணுறான்? ஆடை மானை மாற்றுவான் பாரு. இங்கே பாருங்க, இது சின்ன ஆடு, இங்கே சாப்பிட்டு பெரிய ஆடு. என்னடானா மான் கறி சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன் தம்பி என்னடானா ஆட்டு கறி சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறான். நீ என்னடானா பீஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மானே மூஞ்சி போல பேத்து போடும் பாத்துக்க. நீ சொல்ற மட்டன் கறி கூட மான் கறி மாதிரியே சமைச்சிருக்கேன்டா. மட்டனை எப்படி மான் கறி மாதிரி சமைக்க முடியும்? மான் கறியை தான் மட்டன் மாதிரி சமைக்க முடியும். மான் கறியா சாப்பிடுறிய மான் கறி? இருங்கடி, நல்லா உங்களை போலீஸ்ல மாட்டி விடுறேன். ஹலோ, மான் கறி சல்மான் கான் சாப்பிட்டா தான் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? எவ சாப்பிட்டாலும் அரெஸ்ட் பண்ணுவோம். அப்படின்னா எங்க ஊர்ல ஒரு சிங்கம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. சார் சார் சார், பூனை வச்சிடாதீங்க சார். காட்டில் இருக்க சிங்கம் இல்லை சார், இந்த ஊரில் ஈஸ்வர சிங்கம்னு ஒருத்தன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சார். மான் கறியை நான் சாப்பிட்டேன்னா? ஹூ இஸ் த பிளாக் ஷீப்? யார் சொன்னது? மானை சமைச்சதுதான் முதல் சாச்சு,
மானுக்கறியை உரிச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் தான் சமைச்சு கொடுத்தேன். டவுட் வந்து பீஃப் ஆன் கேட்டோம், பல்லவர் நடிச்சுட்டே இருங்க. தோளும் கொம்பு எங்க? எனக்கு கேட்கல. தோளும் கொம்பு எங்க மறைச்சு வச்சா? நீ ஆட்டோ போட போறீங்களா? இவங்க மான் கறி சாப்பிடறதுனாலதான் மழை பெஞ்சா கூட மான்மார் கூட எடுத்துட்டு போறாங்க. யோ, இதெல்லாம் சாச்சே, போயா. இவங்க மான் கறிய சாப்பிட்டு இவங்க வீட்டுக்கு முன்னாடி யாராவது தும்புனா எங்களை மான் கறியத்தை போஸ்ல அடிக்கிறாங்க. அப்ப தம்பி சிவகார்த்திகேயன் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா? ஏன் சார், என் மூஞ்சில என்ன ஈவான் எழுதி வச்சிருக்கா? எல்லாருமே ஈசான் அரெஸ்ட் பண்றீங்க. தம்பி வாடா. இல்ல, உனக்கு எதிராக எந்த சாட்சியும் இல்ல, இவனுக்கு எதிராக 1000 சாட்சி இருக்கு. கவலைப்படாத அண்ணனை பத்தி. சிங்கம் போய் சிறைய சீர்திருத்த போது சார், இந்த கையில வாங்கின பணத்துக்காக என்ன காப்பாத்துங்க சார். நான் என்னப்பா செய்ய முடியும்? உன் தம்பி தான் போலீஸ்ல அந்த போட்டோ கொடுத்துட்டானே, 26 வருஷம் ஜெயில் கன்ஃபார்ம். அப்படி எதுக்குப்பா நீ வைக்கணும் படிச்ச? உன் போட்டோ தடவியில் ஒரிஜினல்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. என்னடா பண்ற தம்பி, ஆடு தலை எடுத்துட்டு போய் போட்டோஷாப்ல போய் மான் கொம்பை சொருகிற மாதிரி கிராபிஸ் பண்ண, அது உண்மையா போச்சு. நீதித்துறை டிக்கெட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குடா. நீதித்துறை கிண்டல் பண்ணாரு. இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு. நீ காட்டுக்கு போய் ஒரு மானை புடிச்சிட்டு வந்து நான் வழக்கதான் வச்சிருந்தேன்னு கோர்ட்ல ஒப்படைச்சிடு. இந்த கேஸ உடைச்சிடலாம். காடா ஜெயிலா அப்படி பண்ணுங்க. நீங்க படம் வாங்கினீங்க. மட்டன் புழுக்க. ஒரு வருஷம் கன்ஃபார்மா? 26 வருஷம் கன்ஃபார்மா? அந்த கேஸுக்கு ஒரே எவிடன்ஸ் அந்த போட்டோ தான். அந்த போட்டோ செட் பண்ணி நாம தானே? அதே மாதிரி ஒரு ஆட்டை புடிச்சு மான் கொம்பு சுருக்கி கோர்ட்ல ஒப்படைச்சு கேஸ் உடைச்சிருவோம். தம்பி, ஆத்த ஆடு வளர்த்தா பூனை வளர்த்தா, ஆனா இந்த ஆட்டு புழுக்கலையே அறிவை வளர்த்துட்டாடா. நீ என் செல்ல பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறோம். அங்க வந்து கலசத்தை கரெக்டா டெஸ்ட் வச்சிருவீங்களா சார்? இது முசு என்ன சந்தேகப்படுற? நான் எப்படி டெஸ்ட் அடிக்கிறேன்னு வந்து பாரு. வா. ஏய் சார், கோவம் வந்துச்சு. இதுக்கப்புறம் அவர்கிட்ட எதுவும் கேட்காது. அதே ஆடுனே இந்தாங்க. இருடா, காட்டருமோ ஒண்ணு புல்லட்ல வந்துட்டு இருக்கடா. என்ன தைரியம் இருந்தா என் காட்டுல என் கண் எதிரே ஏ மான நீ ஓட்டிட்டு போவா? உன்னை வழி அனுப்பி வைக்கணும் சார். இது ஆடு சார். மானை பத்தி என்னகிட்ட சொல்றியா? புள்ளி மான், ப்ளூ மான், கௌரி மான், எல்லா மானையும் பார்த்த வேண்டாம். ஏன், அந்த மானை கூட பாத்துக்கிறேன். இது செம்பரி மான். செம்பரி மானா? என்னடா தம்பி அண்ணே, உங்க மூஞ்சிய பார்த்தாலே கோத்துன்னு தோணும் போல இருக்குண்ணே. சார், கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு அப்புறம் பாரஸ் டிரெஸ் உங்களுக்கு சூப்பரா சூப்பரா இருக்கு சார். மூஞ்சியில சிரிப்பா பாரு. காட்டில் வளர்ந்த பண்ணிமே இருக்கான். டேய் வாடா, நில்லுப்பா. இந்த மூஞ்சி தான் ஜெயிலுக்கு போகிற மூஞ்சி. சிட்டிக்குள்ளே இருக்கிற போலீஸ் அப்படித்தானாலும் சிட்டிங் போலீஸ் இப்படியா பொங்கையா?